வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 7 வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இப்போ வல்லினம் மிகும் இடம் எங்கே வரும், மிகா இடம் எங்கே வரும் அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் ரெண்டு வகைப்படும். இரண்டு சொற்களை சேர்த்து எழுதும்போது இடையில் சில இடங்களில் வல்லின மெய் எழுத்துக்கள் க ச த ப மிகுந்து வரும், சில இடங்களில் மிகாமல் வரும். வல்லினம் மிகுந்து வர வேண்டிய இடங்களில் மிகாமலும் மிகாமல் வர வேண்டிய இடத்தில் மிகுந்து வந்தால் பொருள் மாறுபட்டு குழப்பம் ஏற்படும். எனவே வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் என நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? அப்போ என்ன, வல்லினம் எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படி மாறுச்சுன்னா பொருள் மாறுபட்டுரும். சரிங்களா? இப்போ தமிழில் மொத்தம் 18 மெய் எழுத்துருக்கு. வல்லினம் மாறு, மெல்லினம் மாறு, இடையினம் மாறு, இது மூன்று வகையாக பிரிக்கிறோம். இப்போ காச ட த பற மூணு சேர்த்து தான் என்ன எழுத்து, வல்லின எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இவற்றில் டா ரா ஆகிய ரெண்டு எழுத்து என்ன செய்யாது, ஒரு சொல்லின் முதலில் என்ன செய்யாது, வராது. வல்லின எழுத்துக்கள் காசா தப ஆகிய நான்கு மட்டுமே ஒரு சொல்லில் முதல் எழுத்தாக வரும். இப்போ காசா தப ஆகிய நான்கு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தாக வரும். இப்போ டா ரா ஆகிய எழுத்துக்கள் என்ன செய்யாது, முதல் எழுத்தாக வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ பாடப்பகுதியில் உள்ள செய்தியை பார்ப்போம். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இந்த ரெண்டு மேலே உள்ள இரண்டு தொடர்களை பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கிடையில் ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறதல்லவா. அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னேன், எப்படி தெரியும். இப்போ கதை படித்தேன் அப்படின்னா என்ன கதை படித்த, இப்போ கதையை படித்தேன், அப்போ எழுதி கொண்டேன், எழுதி கொண்டேன்னா என்ன, எழுதி கொண்டேன். அப்போ அந்த வல்லின மிக இடத்துல என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி சொன்னது அப்படின்னு அப்படி சொன்னேன் இல்லை சொன்னது அப்படின்னு கரெக்டாக அந்த ஒற்று எழுத்தை கரெக்டாக போடணும். இப்போது நம்ம இயல்பாக படிக்க முடியுது அல்லவா. இப்போ முதல்ல படித்தது வந்து பொருள் புரியலை, அடுத்து வந்து கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். அப்போ நாம் பேசும்போது இவ்வாறு பேசுகிறோம், ஆனால் ஒரு சொல்லில் முதல் எழுத்து கசத்தப வல்லின எழுத்துக்கள் வரிசை ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்துக்களை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்கள்லையும் வல்லின மெய் எழுத்து மிகும் என்று கூற முடியாது. இப்போ சில இடத்துல தான் என்ன செய்யும், வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ மிதந்து சென்றது, செய்து பார்த்தேன், படித்த கவிதை, பெரிய தாவரமாகிய சொற்களில் வல்லினம் மிகவே இல்லை, இது கரெக்டாக வந்திருக்கு என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களில் வல்லினம் மிகா இடங்கள் என்று குறிப்பிடுவார்கள். வல்லினம் மிக வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த மெய் எழுத்து போடணும், மிகாத இடத்துல போடக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்து எழுது பிரித்து எழுது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வருவோம், அதுதான் இது. இப்போ வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் கருத்துப்பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லினம் மிகுதல் மிகாமை உதவுகிறது. இப்போ வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுதும்போது படிப்பதுக்கு மட்டும் நோக்கம் இல்லை, எளிமையாக இருக்கணும் அப்படின்றது மட்டுமல்ல, அந்த செய்தியை கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் எங்கே வல்லினம் மிகும் எங்கே மிகாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மண் வெட்டி கொண்டு வா, இப்போ மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. இங்கே இன்னொரு பொருள் என்னது, மண் வெட்டி கொண்டு வா. இப்போ மண் வெட்டி கொண்டு வானா மண் வெட்டியை எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ அந்த இடத்துல டீ பக்கத்தில் ஒரு இக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணை வெட்டி கொண்டு வா. அப்போ ரெண்டு இடத்துலையும் பொருள் மாறுபட்டு பொருள் குழப்பம் ஏற்படுது, அது எந்த இடத்துல தெளிவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வா அப்படின்ற பொருளை குறிக்குது, இரண்டாம் தொடர் என்ன செய்யுது, மண்ணை வெட்டிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு பொருள் தருது. அப்போ நமக்கு பொருள் வந்து தெளிவை ஏற்படுத்துவதற்கு எது உதவுது, வல்லினம் மிகுதல் உதவுகிறது. இப்போது வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று கூறுவர். இப்போ வல்லினம் மிக வேண்டிய இடத்துல என்னது, மிகாமல் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த முறை வெட்டி கொண்டு வா, வெட்டி கொண்டு வா அப்படி, மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த ஒரு இக்குனால் இந்த இடத்துல அப்படியே பொருள் மாறிடுது. சரிங்களா? அப்போ வல்லினம் மெய்யிட்டு எங்கே மெய்யெழுத்து எழுதணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போடணும், எங்கே விடக்கூடாதோ அங்கே போடக்கூடாது.
இதை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வள்ளினா எந்தெந்த இடத்துல எல்லாம் மிகும் அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸ்லேயும் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம பொதுவாக நம்ம தமிழில் 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த ஒற்றுப்பிழை சந்திப்பிழை அதெல்லாம் இல்லாமல் சொல்லி பார்த்து நம்ம எழுதணும். இப்போ அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர் திரிவுகளில் வள்ளினம் மிகும். இப்போ அந்த பையன், இந்த பொண்ணு, இந்த சட்டை, இந்த பொருள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்ன செய்யும், வள்ளினம் மிகும். இங்கே அந்த பக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை, அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், வள்ளினம் மிகும். எந்த எண்ணம் வினா திரிவை அடுத்து வள்ளினம் மிகும். வினா பக்கத்தில் என்ன செய்யும், வள்ளினம் மிகும். இப்போ எந்த திசை, அப்போ எந்த சட்டை அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது, வள்ளினம் மிகும். இப்போ இரண்டாம் வேற்றுமை உருபில் ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வந்து வள்ளினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை ஐயாளுக்கு இன்னதுக்கன்னு பார்க்கும்போது ஐ வர்ற இடத்துல என்ன செய்யும், வள்ளினம் மிகும். அப்போ தலையை கட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஐ சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ சவுண்டு வரும், லை சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ சவுண்டு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், வள்ளினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும். இப்போ பாடத்தை படி, இந்த தை சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ வரப்போ இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இந்த வெளிப்படையாக வர்ற இடத்துல இரண்டாம் வேற்றுமை பக்கத்தில் வள்ளினம் மிகும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருப்பில் வந்து கூ வெளிப்படையாக என்ன செய்யும், வரும் இடத்துல வந்து வள்ளினம் மிகும். அப்போ கூ வர இடத்துலலாம் என்ன செய்யும், அந்த இடத்துல ஒரு ஒற்றெழுத்து மெய்யெழுத்து வரும் கட்டாயம். இப்போ எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு ஒற்றெழுத்து வரும். இந்த இடத்துல வரும்போது வள்ளினம் மிகும். அடுத்து இகரத்தில் முடியும் வினையச்சங்களையும் அடுத்து வள்ளினம் மிகும். எழுதி பார்த்தால், ஓடி கலைத்தால். இகரம், இகரம்னா என்னது, ஈ வரிசையில் வரும்போது அது வினையச்சமாக இருக்கும், அந்த இடத்துல வள்ளினம் மிகும். தீ, தீ சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன, ஈ சவுண்டு வருது. அப்போ எழுதி பார்த்தால், ஓடி ஈ சொல்லி பார், டி சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சவுண்டு வரும், ஈ வரும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், வினையச்சங்களில் வந்து என்ன செய்யும், வள்ளினம் மிகும். அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்களை வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வள்ளினம் மிகும். அப்போ இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பெற்றுக்கொண்டேன், படித்து பார். இப்போ உகரம், உகரம்னா ஊ, அந்த இதில் வந்து வினை ஊன்னு வந்தவன் வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு இதை சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈ ஊ ஆ அந்த இடத்துலலாம் என்ன செய்யும், வள்ளினம் மிகும். அப்போ இப்போ எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், இதிலும் வள்ளினம் மிகும். ஈர்கட்ட எதிர்மறை, எதிர்மறைனா என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸு. ஈர்கட்ட ஈர்னா எனது கடைசி எழுத்து என்ன செய்யும், இது வர்றதை தான் ஈர்கட்ட எதிர்மறை சொல்கிறோம். இப்போ செல்லா காசு, எழுதா பாடல். அப்போ இது வந்து என்னது, எதிர்மறையாக சொல்லுது, எழுதாத பாடல், செல்லாத காசு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு நெடில் வந்திருக்கும். அப்போ அது வந்து எனது வள்ளி ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வள்ளினம் மிகும். அடுத்து உம்மை தொகையில் வள்ளினம் மிகும். எப்படி மிகும், மலர் போன்ற பாதம், தாய் தமிழ். அப்போ இங்கேயும் வந்து என்ன செய்து, வள்ளினம் மிகும். அடுத்து உருவகத்தில் வள்ளினம் மிகும். உருவகம், இப்போ தமிழ் தாய், வாய்ப்பவலம், வாய்ப்பவலம்னு சொல்ல மாட்டோம், வாய்ப்பவலம். இப்போ தமிழ் தாய் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யும், வள்ளினம் மிகும். அப்போ எண்ணு பெயர்கள் என்ன செய்யும், வள்ளினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. 8 பக்கத்துலேயும் 10 பக்கத்தில் மட்டும்தான் என்ன செய்யும், வள்ளினம் மிகும். இப்போ 8 புத்தகம், 10 காசு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களில் என்ன செய்யுமா, வள்ளினம் மிகும். அப்படி செய்தான், இப்படி காட்டு, எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வள்ளினம் மிகும். அடுத்து திசை பெயர்களில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வள்ளினம் மிகும், கிழக்கு கடல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கிழக்கு கடல் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கு சுவர், மேற்கு சுவர் அப்படி சொல்ல மாட்டோம், மேற்கு சுவர். இப்போ வடக்கு தெரு அப்படின்னு சொல்ல மாட்டோம், வடக்கு தெரு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தெற்கு பக்கம், தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தெற்கு பக்கம். அப்போ திசை பெயர்களில் வள்ளினம் மிகும். அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அது மகர மெய் அழித்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும். மாமா மீமி வரிசை அடுத்து வர்ற வள்ளின இடத்துல மெய்யெழுத்து அங்கே அழிந்து விடும், அவ்விடத்தில் வள்ளினம் மிகும். இப்போ மரம் பிளஸ் சட்டம், அப்போ மரச்சட்டம். வட்டம் பிளஸ் பாறை, வட்டப்பாறை அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ எனது இரண்டாம் வேற்றுமை உருவில் வல்லினம் மிகும், நான்காம் வேற்றுமை உருவில் வல்லினம் மிகும், இகரத்தில் இகரம் உகரத்தில் வந்து வல்லினம் மிகும், ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும், ஊமைத்தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும், திசை பெயர்களையும் வல்லினம் மிகும். நன்றி, வணக்கம்.